Hello குட்டீஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் வைட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம போன வீடியோவோட கண்டினியூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ போன வீடியோவில் நம்ம எல் ஃபார் லயன் எல் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அதோட கண்டினியூஷனை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் So, ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச மேங்கோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் M for mango 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 ஸோ இந்த மேங்கோவை ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் இல்லையா அதுதான் இந்த மேங்கோ ஸோ எம் ஃபார் மேங்கோ மாம்பழம் பிடிக்கும் இல்லையா ஸோ இது கேப்டன் லெட்டர் எம் இது ஸ்மால் லெட்டர் எம் கேப்டன் லெட்டர் எம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஸோ கேப்டன் லெட்டர் எம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பெரிய கோடு ஸ்லாண்டிங்காக எப்படி போட்டுக்கோங்க அப்புறமா நடுவில் சின்னதாக குட்டியோண்டு ஒரு கோடு அதுக்கப்புறமா இப்படி ஒரு சின்னோண்டு கோடு அதுக்கப்புறமா திரும்பியும் கீழேயே இறக்கிடணும் அது மாதிரியே இந்த சைட் போட்டோம் இல்லையா அதே மாதிரியே இந்த சைடும் போட்டு கீழே இறக்கிடணும் அவ்வளோதான் நம்மளோட எம் வந்தாச்சு ஸோ எம் பார்த்தாச்சு இப்போ என் பார்க்கலாமா ஸோ என் ஃபார் நெஸ்ட் குருவி கூடு காக்கா கூடுலாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த கூட்டில் அது முட்டைலாம் போடும் இல்லையா ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது தான் ஸோ இதுதான் என் ஃபார் நெஸ்ட் இது கேபிட்டல் லெட்டர் எம் இது ஸ்மால் லெட்டர் என் நம்ம கேபிட்டல் லெட்டர் என் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஸோ கேபிட்டல் லெட்டர் என் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா வாங்க இப்படி ஒரு பெரிய கோடு ஒன்று இப்படி போட்டுக்கணும் அதுக்கப்புறமா அதே மாதிரியே நம்ம ஏன் போட்டோம் இல்லையா அந்த மாதிரியே இந்த மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா திரும்பியும் மேலே அதே மாதிரியே ஒரு கோடு இப்படி போட்டோம்னா நம்மளோட எண் வந்தாச்சு O for orange, sweetest orange, orange பழம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுதான் இது ஸோ O for orange, இது கேபிட்டல் லெட்டர் எம் இது ஸ்மால் லெட்டர் எம் O for orange, sweetest orange நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஆரஞ்சு பழம் ஸோ இது ஓ ஃபார் ஆரஞ்ச் இது கேபிட்டல் லெட்டர் ஓ இது ஸ்மால் லெட்டர் ஓ இப்போ கேபிட்டல் லெட்டர் ஓ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஸோ இப்போ கேபிட்டல் லெட்டர் ஓ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா வாங்க இப்படி இப்படி நம்ம சர்க்கிள் போடுவோம் இல்லையா அந்த மாதிரிதான் இது இப்போ நம்ம கேபிட்டல் லெட்டர் ஓ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இப்படியே இப்படி இழுத்துட்டு வந்து அப்படியே இப்படி சர்க்கிள் மாதிரியே தாங்க வேற ஒன்றுமே இல்லை அப்படியே இழுத்துட்டு வந்துட்டா போதும் நம்மளோட ஓ வந்தாச்சு ஃபார் பேரட் பச்சை கிளி கிளி இல்லை
நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் பி ஃபார் பேரட். இது கேபிட்டல் லெட்டர் பி அண்ட் இது ஸ்மால் லெட்டர் பி. இப்போ நம்ம கேபிட்டல் லெட்டர் பி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, கேபிட்டல் லெட்டர் பி எப்படி போடணும்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒரு வளைவு ஒன்று இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பி அழகாக வந்துடுச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் லெட்டர் கியூ ஃபார் குயின். இவங்க தான் ராணி. அந்த காலத்தில் எல்லாம் ராஜா ராணின்னு இருப்பாங்க இல்லையா, இவங்க தான் ராணி. கியூ ஃபார் குயின். இப்போ இது கேபிட்டல் லெட்டர் கியூ, இது ஸ்மால் லெட்டர் கியூ. நம்ம கேபிட்டல் லெட்டர் கியூ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இப்போ கேபிட்டல் லெட்டர் கியூ எப்படி போடணும்னா இப்படி நம்ம ஓக்கு போட்டோம் இல்லையா, அந்த மாதிரியே ஒரு பெரிய ஓ மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு சின்னூண்டு கோடு இப்படி இழுத்து விட்டா இதுதான் கியூ. இப்போ ஆர் ஃபார் ராபிட், புயல்குட்டி. ஸோ இதுதான் ஆர் ஃபார் ராபிட். இது கேபிட்டல் லெட்டர் ஆர், இது ஸ்மால் லெட்டர் ஆர். இப்போ கேபிட்டல் லெட்டர் ஆர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, கேபிட்டல் லெட்டர் ஆர் எப்படி போடுறதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி கர்வா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. பி மாதிரி இப்படி போட்டுட்டு அப்படியே இப்படி ஒரு கோடு இழுத்து விட்டா இதுதான் ஆர். ஸோ அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு இந்த பேஜ் ஃபுல்லுமே பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் லேட்டஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபார் வைட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் நீங்கள் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ பேஜ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். பபாய் பபாய் ஃப்ரெண்ட்ஸ், பபாய் குட்டீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க மறக்காமல்.